வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளஸ் டூவோட அழகு இரண்டு, லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள், அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாப்டரில் நம்ம முக்கியமாக எதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. இந்த சாப்டர் போகும்போது எது நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம யாருமே கவனிக்கிறது இல்லை, டைரெக்டாக ஒரு சாப்டர் தொடங்கினே நம்ம சம்ஸ் போயிடும். பட் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டா தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? முதலின செலவுகள், வருவாயின செலவுகள், நீல்பயின் வருவாயின செலவுகள், முதலின வரவுகள், வருவாயின வரவுகள், இது எல்லாமே நீங்கள் வந்து 11ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க. அதை ஒரு தாட்டி நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதில் நம்ம என்ன சம்மு போட போகிறோம், என்ன சொற்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாப நோக்கற்ற அமைப்பு, பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு, வருவாய் மற்றும் செலவின கணக்கு. பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு, வருவாயின மற்றும் செலவின கணக்கு, அதில் தான் அது தெரிஞ்சிட்டாலே வந்து நம்ம ஈஸியாக சம் போட்டுடலாம். இப்போது அதோடய ஃபார்மெட்டை நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த ஃபார்மெட்டை தெளிவாக பார்த்துக்கோங்க, ஒரு சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? கிளியராக நான் சொல்கிறது மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சரிங்களா? பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கில் பற்று பக்கத்தில் தொடக்க ரொக்க இருப்பையும் சாதகமான வங்கி இருப்பையும் பதிவு செய்ய வேண்டும். வங்கி வரை பற்றாக இருந்தால் அதனை வரவு பக்கம், சரிங்களா? டெபிட் சைடு வந்து அதோட ஓப்பனிங் கொடுத்துடணும், அதுவே வங்கி மேல்வரைப்பட்டு இருந்தால் கிரெடிட் சைடு கொடுத்துடணும், சரிங்களா? அந்த ஆண்டு வாங்கினது எல்லாமே வந்து டெபிட் சைடும், நம்ம கொடுத்தது எல்லாமே வந்து வரவு பக்கமும் வச்சிடணும், சரிங்களா? இதில் வந்து நீங்கள் முதலினம் இல்லை வருவாயினமாக எது சார்ந்ததுன்றலாம் பார்க்கலாம், அவசியம் இல்லை, எல்லாமே என்ட்ரி பண்ணுவோம். பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு தயாரிக்கும் போது முதலின வருவாய், முதலின செலவு, வருவாயின வருவாய்கள், வருவாயின செலவு எல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணுவோம், சரிங்களா? இந்த நாலு இதில் கீழே இருக்க எல்லாமே என்ட்ரி பண்ணுவோம், வேறு எதுவுமே என்ட்ரி பண்ண மாட்டோம், எல்லாமே என்ட்ரி பண்ணுவோம். அது மட்டும் நான் வச்சுக்கோங்க, அதுவே வந்து வருமானம் மற்றும் செலவுகளில் வந்து நம்ம அப்படி இது பண்ண மாட்டோம், முதலினம் மட்டும் விட்டுட்டு இது எல்லாமே என்ட்ரி பண்ணுவோம், சரிங்களா? இப்போ பாருங்கள் அதோடைய ஃபார்மெட் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இருப்பு கீக்கோ, கை ரொக்கம், வங்கி ரொக்கம், சந்தா, நுழைவு கட்டணம், பொது நன்கொடைகள், மானிய உதவி, இந்த மாதிரி நமக்கு பெறுதல், நம்ம ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பெறுதலை போட்டுருங்க. நம்ம ஏதாவது வாடகை, அஞ்சல் செலவுகள், மில் கட்டணம், காப்பீடு, விளம்பரம், தொலைபேசி கட்டணம், பொழுதுபோக்கு செலவுகள், தணிக்கை கட்டணம், தணிக்கைனா ஆடிட்டிங் ஃபீஸ், சரிங்களா? பழுதுபார்ப்பு செலவுகள் எல்லாமே இருந்துச்சுன்னா கிரெடிட்டில் போட்டுக்கோங்க. ஃபார்மெட்டை தெளிவாக பார்த்துக்கோங்க, ஃபார்மெட் முக்கியம். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா, தொடக்க ரொக்க இருப்புன்னு கொடுத்துருக்காங்க, வாடகை செலுத்தியது, நம்மக்கிட்டேருந்து வெளியே போயிருக்கப்போ அது செலுத்துதல், உதவித்தொகை அளித்தது, உதவித்தொகை நம்ம அளிச்சிருக்கோம் அது செலுத்துதல், நுழைவு கட்டணம் பெற்றது, நம்ம வாங்கியிருக்கோம் அது பெறுதல், கட்டடம் வாங்கியதுன்னா கட்டடம் உள்ளே வருது பட் அமௌண்ட் வெளியே போயிருக்கனால செலுத்துதல், பணியாளர் சம்பளம் கொடுத்துருக்கோம் அப்போ செலுத்துதல், சந்தா பெற்றது நமக்கு உள்ளே வருது அதனால் பற்று. இதை போட்டு எந்த சைடு ஜாஸ்தி வருதோ, கம்மியாக வர சைடு லெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து கை ரொக்கமோ இல்லாட்டி வங்கி ரொக்கமோ இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? மேலே ஹெட்டிங்லாம் தெளிவாக எழுதிருங்க, அது என்ன கம்பெனி அப்படிங்கிறத தெளிவாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் ஓரளவுக்கு கிடச்சிரும், சரிங்களா? சந்தா பெற்றது 3 வருஷத்தை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 3 வருஷத்தையும் என்ட்ரி பண்ணிடுங்க, எதையுமே ஒமிட் பண்ண வேணாம், செலுத்துதல் மட்டும் பெறுதல் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிடுங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ், சரி கட்டுதலில் இருக்கிறத ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, தேய்மான கணக்குகள் கொடுத்துருக்காங்க, தேய்மானம் கணக்கீடுகள்னு கொடுத்தா அதை என்ட்ரி பண்ணக்கூடாது, கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் கொடுத்தா என்ட்ரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கொடுத்துருக்கிறத மட்டும் என்ட்ரி பண்ண வேணாம், சரிங்களா? சந்தாங்கிறது வந்து வருவாயின வரவு, முதலீடு மீதான வட்டி வருவாயின வரவு, பந்து விளையாட்டு பொருட்கள் விட்டுறது வருவாயின வரவு, பழைய செய்திச்சாள்கள் விட்டுறது ஒரு வருவாயின வரவு. இந்த இதெல்லாம் எடுத்து நீங்களே படித்து பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், பேஜ் நம்பர் 47, சரிங்களா? நன்கொடைகள், மதிப்பூதியம், விளையாட்டு பொருட்கள் வாங்குதல், அது எல்லாமே வந்து படித்து பாருங்கள். குறிப்பாக எதை ஃபார்மெட்டாக தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து வருவாய் மற்றும் செலவின கணக்கு. வருவாய் மற்றும் செலவின கணக்கு என்னதுன்னா வந்து ஆசிட்டிஸ் நீங்கள் லாப நட்ட கணக்கு போட்ட மாதிரியே தான் இருக்கும், பட் இதில் வந்து வருவாயும் செலவும் மட்டும் போடுவோம் நம்ம, சரிங்களா? இதில் வந்து வருவாயின வரவுகள், வருவாயின செலவுகள் மட்டும்தான் பதிவோம். அதுவே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வருவாயின வரவுகள், வருவாயின செலவுகள், முதலின வரவுகள், முதலின செலவுகள் நாலுமே என்ட்ரி பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து ஒன்றே ஒன்று தான், வருவாயின வரவுகள், வருவாயின செலவுகள் மட்டும் தான் என்ட்ரி பண்ணுவோம், முதலினமாக எதுவுமே நம்ம என்ட்ரி பண்ண மாட்டோம். அது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் லெவல்த்துலேயே படிச்சிருப்பீங்க, 11th புக் எடுத்து பாருங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? முடிஞ்ச அளவு ஃபார்மெட்டை தெளிவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி சந்தா 3 வருஷத்தை கொடுத்துருந்தாங்கன்னா இதில் வந்து நடப்பாண்டோடது மட்டும்தான் எடுத்துக்கணும், சரிங்களா? என்ன கொடுத்துருந்தாலும் நடப்பாண்டோட வருவாயின வரவு, வருவாயின செலவு மட்டும் பதிவு செய்யப்படுகின்றன, இது நிகழ்வு அடிப்படையிலான கணக்கினை பின்பற்றி தயாரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இதை வந்து நாமினல் அக்கௌண்ட்டோட, அதாவது பெயரளவு கணக்கோட ரூல்ஸில் போடுறோன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஃபுல்லாக பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். இதோட சம்ஸை நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? தேங்க்யூ.
subscribe now and press the bell icon. Never miss an update.